ஆனால் இது மாறி அவர்கள் நடாத்திக் கொண்டிருக்கின்றார். செப்டம்பர் கேள்விக்கு பத்தென்று பதில் அளித்து தக்க மனிதர்களுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்பொழுது நாம் அறிமுகப்படுத்துகிறோம். எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா தேசிய பாடசாலை. விடையளிக்கும் முதல் போட்டியாளர் பலாங்குட ஜெயலலிதா தேசிய பாடசாலையில் இருந்து அணித்தலைவர் வசீர் ஹாமீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு, இருந்தாலும் துரத்துபவனுக்கு ஒரே வழிதான், ஓடுபவனை நோக்கியவர்கள் தான். வாழ்க்கையில் துரத்துபவனாக என்றும் இருக்காதே, ஓடுபவனாகவே. இதோ உங்களுக்கான கேள்வி. உங்களது பாட புத்தகத்தில் காணப்படுவது போன்று ஸ்லாத்தில் நுழைந்த முதல் சிறுவர் எனும் சிறப்பு எந்த ஹலீஃபாவுக்குரியது? ஹலிமா அலிவயமாக அனுபவம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கலாங்குடை ஜெயலலிதா தேசிய பாடசாலை. பெயரிக்கும் அடுத்த போட்டியாளர் பலாங்குடை ஜெயலலிதா தேசிய பாடசாலையில் இருந்து நஸ்லா ஜசூர். விடையளிக்கும் அடுத்த போட்டியாளர் பலாங்குடை ஜெயலலிதா தேசிய பாடசாலை ஹப்சா ஃபர்ஹான். போட்டியாளர் பலாங்குட ஜெயலலிதா தேசிய பாடசாலையில் இருந்து இறுதி போட்டியாளர் ஷேகா ஃபாரூக். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்பது சரியான விடை. இறை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது, தன்னடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது, நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் என்பது தனக்கு தானே உருவாக்கி வந்தது, எச்சரிக்கை விட இருங்கள். மக்காமு இப்ராஹிம் என்பது சரியான விடை. தவிர்க்கப்பட்ட அம்சங்கள் பல, அவற்றில் நான்கே கூறுகள். பத்து புள்ளிகளை பெற்று 5 மேலதிக புள்ளிகளால் பலாங்குட ஜெயலலிதா தேசிய பாடசாலை வெற்றி ஈட்டிக் கொள்கிறது. திருப்பதி மாவட்டத்துக்கான சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகிறது பலாங்குடை ஜெயலலிதா தேசிய பாடசாலை. திருப்பதி மாவட்ட சாம்பியன் அணியான பலாங்குடை ஜெயலலிதா தேசிய பாடசாலை அணியினர். மாவட்ட சாம்பியன் அணியான மாமல்லை ஜாஹிரா தேசிய பாடசாலை அணியினர். Thank you.